அடுத்ததாக ஐஎஃப்டி புத்தக நிறுவனம் வெளியிட்ட கொடுப்பதே சிறந்தது என்ற புத்தக ஆய்வுக்காக நமது பள்ளியின் மாணவன் இஷானுல் ஹக்கை வரவேற்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நான் முகமது ஹசானுல் ஹக், குட்வர்ட் பப்ளிக் பள்ளியில் 8ஆம் வகுப்பு படிக்கின்றேன். சென்னை YMCA மைதானத்தில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய சர்வதேச புத்தக கண்காட்சியில் நான் இருக்கின்றேன். என் பள்ளியின் சார்பாக புத்தகங்களை படிக்கவும் பார்க்கவும் நான் இங்கு வந்துள்ளேன். அதில் கொடுப்பதே சிறந்தது என்ற புத்தகத்தை நான் படித்தேன். அதை பற்றி உங்களிடம் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகின்றேன். இந்த புத்தகத்தின் ஆசிரியர் யார் என்று கேட்டால், இமாம் மொஹ்சின் டெலாடியா மற்றும் இமாம் இப்ராஹிம், இவர் இருவரும் சேர்ந்து இந்த புத்தகத்தை இயற்றியிருக்கிறார்கள். இதை தமிழில் டிரான்ஸ்லேட் யார் செய்தார் என்றால், வி ஃபக்யூரிதீன் அலி அகமது. இந்த கதை நமக்கு என்ன கூறுகிறது என்றால், மற்றவர்களிடமிருந்து வாங்குவதை விட கொடுப்பதே தான் சிறந்தது. ஒரு மாணவனும் தனது ஆசிரியரும் ஒரு வழியில் நடந்து சென்றிருக்க பொழுது ஒரு பழைய செருப்பை அவங்க பார்க்குறாங்க. அந்த செருப்பு வந்து ரொம்ப கிழிஞ்சு ரொம்ப அழுக்காக இருக்குது. அந்த செருப்பு வந்து, அதுக்கு இந்த சைடு பார்த்தா ஒரு விவசாய நிலம், அந்த விவசாய நிலையில் வந்து ஒரு விவசாயி வேலை செய்யாரு, அவரோட செருப்பு தான் அந்த செருப்பு. அந்த பையன் என்ன சொல்கிறான்னா, இந்த செருப்பை நம்ம மறைச்சி வச்சுக்கிட்டு கொஞ்சம் நேரம் விளையாட்டு காமிக்கலாம் அந்த விவசாயிக்குன்னு சொல்லி சொன்னோடனே அந்த ஆசிரியர் சொல்கிறாரு, நீ ஏன் விளையாட்டு காமிக்கிற, அந்த செருப்பில் வந்து ஒரு 2 தங்க நாணயத்தை வச்சா என்னன்னு சொல்லி கேட்ட உடனே அந்த சிறுவனை அவர் சொன்ன மாதிரியே வச்சுட்டு அவங்க 2 பேரும் மறைஞ்சிக்கிறாங்க. அந்த விவசாயி வந்த உடனே அந்த தங்க நாணயத்தை பார்த்த உடனே ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு அந்த இடத்துலேயே வந்து கண்ணில் கண்ணீரோடு அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துகிறாரு. அவர் வந்து இவ்வளோ நாளாக வந்து கஷ்டத்தில் இருந்தாரா, அவருடைய மனைவிக்கு வந்து உடம்பு முடியாமல், அவரோட பசங்களுக்கு வந்து பசி தீர்க்க முடியாமல் கஷ்டப்பட்டு இருந்தாரா, இந்த 2 தங்க நாணயத்தை வச்சு கொஞ்ச நாள் வந்து அவரோட பசங்களோட பசி தீர்க்க முடியும்னு சொல்லி அவர் வந்து அல்லாஹ்கிட்ட சொல்லி நன்றி கூறிட்டு கண்ணீரோட போகிறாரு. அந்த கண்ணீரை பார்த்த உடனே அந்த சிறுவனும் வந்து அழ ஆரம்பிச்சிடறான். அவங்க ஆசிரியர்கிட்ட போய் சொல்கிறான், எனக்கு வந்து இவ்வளோ நல்ல ஒரு விஷயத்தை வந்து எனக்கு நீங்கள் கற்றுக் கொடுத்தது வந்து ரொம்ப நன்றி. மற்றவங்க கிட்டே இருந்து வாங்குறத விட மற்றவங்களுக்கு கொடுக்கறது தான் வந்து ரொம்ப நல்ல விஷயம். ஏன்னா கொடுக்கறதுனால நம்மளுக்கு நிறைய நன்மைகள் கிடைக்கும், வாங்கினவங்களோட மனசும் நிரம்பும்னு சொல்லி அந்த மாணவன் சொல்கிறான். இதுதான் ஹோலாக வந்து இந்த புக்கில் கொடுத்துருக்காங்க. இந்த புத்தகம் வந்து ரொம்ப எளிமையாகவும் பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கு. இந்த புத்தகம் வந்து குழந்தைங்களுக்கு வந்து பார்க்கவும் ரொம்ப வந்து படிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்குது. ஏன்னா கார்ட்டூன் அடிப்படையில் ரொம்பவும் கலர்ஃபுல்லாக இந்த புத்தகத்தை கொடுத்துருக்காங்க. இந்த புத்தகங்களை நீங்களும் படிங்கள். உங்கள் வீட்டில் இருக்கக்கூட சிறுவர்களுக்கு வாங்கி கொடுத்து படிக்க வைங்க. வல்லா இறைவன் எதை நாம் கேட்டோமோ அதைப்படியே நல்கைப்பானாக என்று கூறிவிட்டு வாய்ப்பளித்ததற்கு நன்றி கூறிவிட்டு விடைபெறுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.